வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டிடி கிச்சன். இப்போ நம்ம டிடி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, கடலை மாவு வச்சு ஒரு சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு அருமையான ஒரு கிரேவி தாங்க. இது செம ஈஸிங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. அந்த ஜாரில் ஒரு கப் தேங்காய் சேர்த்திக்கலாங்க, அரை மூடி தேங்காய்ங்க. நாலு பேர்த்துக்கு வேணும், நாலு பேர்த்துக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாங்க. அதில் அரை கப் கடலை மாவுங்க, ஒரு கப் தேங்காய்னா அரை கப் கடலை மாவு சேர்த்திக்கலாங்க. ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்திக்கலாங்க, இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்திக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாங்க. இது எல்லாமே நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடேறட்டுங்க. அதில் ஒரு பட்டையை ரெண்டாக உடைச்சி போட்டுக்கலாங்க. ரெண்டு கிராம்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் போல் கல்பாசி சேர்த்திக்கலாங்க. ரெண்டு ஏலக்காய் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் பொரியட்டும். ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாங்க உள்ளே. இது கொஞ்சம் போல் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். ஏன்னா தக்காளி வெங்காயம் முழுசாக இருந்தால் தான் இந்த கிரேவியில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இது குருமான்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்லலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு கிரேவிங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாங்க உடச்சி. கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க உள்ளே. எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வதங்கிருச்சுங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். ஒரு பெரிய தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதையும் உள்ள சேர்த்திக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கலாங்க. அந்த குருமா கூட தக்காளி வெங்காயம் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. டிடி கிச்சனை பார்த்து செய்யுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் கடலை மாவும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்குறோம், அந்த விழுதை உள்ளே சேர்த்திக்கலாங்க. கடலை மாவு இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக விட்டுக்குங்க, ரொம்ப கம்மியாக வேண்டாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் போல் கரம் மசாலா உள்ளே சேர்த்திக்கலாங்க வாசனைக்காக. இப்போ எல்லாம் கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ கடலை மாவுக்கு பார்த்துட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்திக்கிங்க. இப்போ குக்கருக்கு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. ரெண்டு விசில் போதுங்க, ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த கிரேவி. இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு, ப்ரெஷர் இறங்கின உடனே நம்ம ஓப்பன். இப்போ நம்ம ப்ரெஷர் இறங்கிருச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆ, கவ கவன் வாசனையோடு இந்த கிரேவி சீக்கிரம் செஞ்சிடலாங்க. குக்கரில் நம்ம நின்றுட்டு பார்த்துட்டு பொங்கிருமா இந்த ப்ராப்ளமெல்லாம் இருக்காது, ஈஸியாக செஞ்சிடலாங்க. வேலைக்கு போகிறவங்கெல்லாம் சீக்கிரம் செய்யக்கூடிய கிரேவிங்க. இந்த குருமா அருமையாக இருக்குங்க. எல்லா கல் தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க. நாம் கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாங்க. இதுவரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.